வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம மணக்கம் மணக்க ரொம்ப ருசியான கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சி சேர்க்க போறோம். இந்த மசாலா இந்த புளிக்குழம்புக்குன்னு இல்லை, எல்லா விதமான புளிக்குழம்புக்குமே ஆட் பண்ணலாம். அந்த குழம்போட வாசனையும் ருசியும் இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கால் கப் அளவுக்கு வர கொத்தமல்லி அரை டீஸ்பூன் எண்ணெயில வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அதே வாணலியிலேயே சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதுவும் லைட்டாக கலர் மாறினதும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது பொன்னிறமாகி இந்த மாதிரி வெடிச்சு வர டைமில் எடுத்துடலாம். இப்போ இதில் 8-10 மிளகாய் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. 200 கிராம் கருப்பு சுண்டலை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கருப்பு சுண்டலை கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கப்புன்னு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். நீங்கள் அப்படியும் செய்யலாம். இப்போ நான் குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை 2 அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/8 பல் பூண்டு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வணங்கினதும் இதில் 2 தக்காளியை பொடியை அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலை தனியாக வேக வச்சும் குழம்புல சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச சுண்டலை அப்படியே இந்த மசாலா பொருளோடு சேர்த்து 3 விசில் விட்டு எடுக்கும் பொழுது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி 3 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். விசில் இறங்கினதும் சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வாணலிக்கு மாற்றிக்கலாம். வாணலிக்கு மாற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நான் 1 எலுமிச்சை சைஸ் புளியை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்துட்டேன். இதை இந்த குழம்புல வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது 1 கொதி வரணும். 1 கொதி வந்ததும் கத்திரிக்காயை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். 4 கத்திரிக்காயை நீள்வாக்கில் அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சாச்சு. கத்திரிக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்க போகிறோம். 1/2 மூடி தேங்காயை நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே நான் அரைச்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரையை அலசி சேர்த்துக்கிறேன். குழம்பு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததும் இதில் கொத்தமல்லித்தழையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். மூடி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு.
சுவையான மணக்க மணக்க கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் மசாலா அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.